டே கிளம்புடா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்க இருந்தனா சேனல் பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அடிச்சா அமுச்சு விட்ருவேன். ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன், கடுப்பேத்திட்டு இருக்கேன். அப்படிதான் பண்ணுவேன், உனால என்ன பண்ண முடியும்? முடியல. நீங்க பைத்தியத்தெல்லாம் கெஸ்டா கூப்பிடுவீங்களா? பைத்தியத்தெல்லாம் கெஸ்டா கூட்டதுனால தானே மேடம் நீங்க வந்தீங்க. ஒரு வார்த்தை பேசுறேன் வாங்கிருவேன். தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்தான் அவருக்கு வயித்தால போகுது, அதனால அடிக்கடி. சார் கொஞ்சம் இவங்களை கூட்டு போறீங்களா? எங்க பாத்ரூம் போறாங்க, லூசுத்தனமா அவங்கள கூட்டு போக சொன்னேன். பாத்ரூமுக்கு எனக்கே வேலை இருக்கு, உங்களுக்கு வேலையே இல்லையா? இங்க பாருங்க, எனக்கு வேற இருக்குங்க, காண்டாதுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு பொறுமையா நான் எங்கேயுமே இருந்தது கிடையாது. சார் வராங்க. இங்க உங்களுக்கு அறிவில்லை, உங்களுக்கு அறிவில்லைங்களா? டே உனக்கு அறிவில்லையாடா? ஐயோ, நான் ஏதோ பைத்தியத்திட்ட மாட்டிட்டேனா? ஸ்டுடியோல யாருமே இல்லையே. ஒரே நிமிஷம், டேய் என்னடா பிரச்சனை? டேய் சிரிக்காதடா, காண்டாதடா. டேய் ஒரே நிமிஷம்டா, நீ கிளம்புறன்னு சொன்னிய, கொஞ்சம் கிளம்புடா. ஏன் மேடம்? இல்ல இப்ப நீதான், இல்ல இப்ப நீங்க தான் சொன்னீங்க கிளம்புறேன்னு, கிளம்புங்களேன். கிளம்புவோம், நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. இல்லங்க, இப்ப நீங்க கிளம்புறேன்னு சொன்னீங்க, நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாப்பேங்க, யாரும் எடுக்கலன்னா நான் கிளம்பிடுவாங்க. டே கிளம்புடா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்க இருந்தனா சேனல் பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அடிச்சா அமுச்சு விட்ருவேன். ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன், கடுப்பேத்திட்டு இருக்கேன். அப்படிதான் பண்ணுவேன், உனால என்ன பண்ண முடியும்? சார் கிளம்புறீங்களா? சார் போக முடியாது. சரி சார், கொஞ்சம் ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாக்குறேன், நானே கிளம்பிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நாகரிகமா சிரிச்ச மட்டும் எனக்கு காண்டேத்தாதீங்க, புரியுதுங்களா? சரிடி. கொலை? சாரி சாரி. இல்ல இல்ல, இப்ப என்ன சொன்னீங்க? இல்ல, என் நபர் நாம டக்குன்னு இடையில குறுக்க வந்துச்சு, அதான் டீன் வந்துருச்சு. ஓ, உண்டிய லவர் என்ன மாதிரி இருப்பாங்க? என்ன மாதிரி? உமுஜுக்கு. சரி, அது உன் லவரு. நான் டாக்டர் ஷீபா லூர்தஸ். அதனால என்னை பார்த்தா இந்த லவர்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது, ஓகேயா? அங்கே பின்னாடி கூட ஒரு சேர் இருக்கு பாருங்க, நீங்கள் அங்கே கூட கம்ஃபர்டபுளாக உட்காரலாம்ல. அங்கெல்லாம் நல்லா உட்கார முடியாதுங்க, நீங்கள் வேணா அங்கே போய் உட்காருங்க. என்னையே அங்கே உட்கார சொல்கிறீங்க? எங்க உட்கார சொல்கிறதுக்கு? நீங்கள் யாருங்க? நீங்கள் யார் கேட்டாங்க? Who is this? நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். Who are you? அது வந்து Who are you? என்ன, நீங்க எனக்கு என்ன டீச்சரா? நீங்க டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறது? யோ, உன்னை தெரியலனா பேசாதியா, கடுப்பேத்திக்கிட்டு. ரொம்ப ஒரு மாதிரி காண்டே தெரியா, அதனால தான் சொல்றாங்க. கோபப்படுத்தாதீங்க, நானும் பாத்துட்டு இருக்கேன். எங்க கனகா டீச்சர் மாதிரி இருக்கீங்க, நானும் கம்முனு அமைதியா இருக்கேன். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, யூ மீன் கனகா டீச்சர்? ஆமா, நான் அது ஒரு பெரிய கதை.
பத்தாவது படிக்கும் போது அவங்க எட்டாவது படித்தாங்க. சி, அவங்க எட்டாவதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. கனகா டீச்சர் என்ன சொன்னியா? ஆ ஆமாம். ஓகே, நான் கிளம்புறேங்க. அப்படி நீங்கள் இந்த பக்கம் திரும்பும் போது எங்கள் கனகா டீச்சர் மாதிரி இருக்கீங்க. கனகா டீச்சர், கனகா டீச்சர், இதை சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். அதுதாங்க நான் அப்போ முடிவெடுத்தேன். அதுலேருந்து இதுக்கப்புறம் நான் இது வரைக்குமே சிங்கிளாக இருக்கேன். ஓ, அதையும் கரெக்ட் பண்ணியிருந்தியா டீச்சரையும்? இல்லை, என்ன பார்த்தா அப்படியே அது எடுத்து உங்களுக்கு இப்பதானே சொன்னா, அதுக்கப்புறம் ஃபுல்லா சிங்கிளா இருக்கேன்னு. என்னுடைய பர்சனல் கேக்குறதுக்கு நீங்க யாருங்க? ஏப்பா, நீ தான்ப்பா சொன்ன கனகா டீச்சரு கதை அப்படின்னு. நான் ஏதாவது கேட்டேனாப்பா? உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல. கொலகாண்ட்ல இருக்கேன், கொலகாண்ட்ல இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீங்களும் ஒரு சக மனிதர், கொஞ்சம் அமைதியா அமைதியா இருந்தா போதும். எதுவும் வேணா, ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்தா. அது என்னால இருக்க முடியாதுங்க. அது என்னால அமைதியாவே இருக்க முடியாது. நான் நார்மல் பர்சனே கிடையாது. சரி, என்னால அமைதியா இருக்க முடியாது. நார்மலா இல்லன்னா நீங்க யாரு சார்? தேவப்பிரவியா? நான் எங்கயாவது ஏதாவது வாய் விட்டீங்க, சண்டை சிக்கல் பிரச்சனை இது இது ஏதாவது இருந்து ஈடுபட்டுகிட்டே இருப்பேன். அப்ப தெரியுதுல்ல சார், அப்ப கொஞ்சம் மூடிட்டு இருக்கலாம்ல சார். அதுதான் என்னால இருக்க முடியலங்க. பாருங்க, இங்க பாருங்க. சி, அதெல்லாம் வேற காமிச்சுக்கிட்டு கண்டாவி. சரிங்க சார், நான் கிளம்புறேன். சந்தோஷமா பாருங்க. ஓகேங்களா? நீங்க பாக்குறீங்களா? ஓகேங்களா சார்? நிம்மதியா சார், நான் கிளம்பட்டுங்களா? கிளம்புங்க. என்ன இவ்வளோ ஹைட்டா இருக்கீங்க? புரியல, இவ்வளோ ஹைட்டா இருக்கீங்க? இங்க பாருப்பா, கொலகாண்ட்ல இருக்கேன், கொலகாண்ட்ல இருக்கேன், கொலகாண்ட்ல இருக்கேன். நீங்க எப்படி இவ்வளோ ஹைட் ஆகுனீங்க? இப்ப என்ன திட்டணும் அதானே உங்களுடைய நோக்கம்? என்ன அடிக்கணும் அதானே? இல்ல இல்ல, அடிச்சா அடிச்சுட்டு போங்க, சும்மா இது பண்ணிட்டு இருக்காதீங்க. தப்பா நினைக்காத. நீங்க அடிச்சிட்டீங்கன்னா நான் வேலையை பார்த்துட்டு போவாங்க, அடி வாங்குற வரைக்கும் தான். அப்பா, சும்மாவே கொலவேர்ல இருக்கேன். அதை சொல்லிட்டே இருக்கீங்களே, அடிக்க மாட்டேங்கிறீங்களே. டக்குன்னு அடிங்க, எனக்கு 1008 வேலை இருக்கு. மேடம் அடிங்க, மேடம் ஒரு அடி அடிங்க, எனக்கு வேலை கிடக்கு மேடம். வேலை வெட்டிலாம் விட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஏய் லூசு, உன்கிட்ட தான் பேசுறேன், அடி. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீலாம் பேசிட்டு இருக்காத, எச்சத்தனமா. இப்போ லூசுன்னு என்ன சொன்னியா? ஆமா, அடி. நான் எவ்வளவு தர லோக்கலா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா எக்ஸ்கியூஸ் மீ சாரி லைக் திஸ்ன்னு இருக்க. அடி டக்குன்னு, டைம் ஆச்சு எனக்கு. இப்போ அடிக்க போறியா இல்லையா? நானே என்ன அடிச்சுட்டு நான் செத்து போட்டா பாரு. நீ ஏதோ விளையாண்டுட்டு இருக்க நினைக்கிறேன். எனக்கு வந்து யாருக்கு ஏதோ அடி வாங்கலாம், எனக்கு தூக்கம் வராது. அடி இங்க பாரு, நீ ஏதோ அடி போ, அடிக்க போறியா இல்லையா? அடி, நான் அடி வாங்கிட்டு கிளம்பணும். உனக்கு என்னை பத்தி தெரியலப்பா, அதனால பேசுற பேசு. நான் ஏதோ நான் கை ஓங்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப அமைதியா இருந்துச்சு. என்ன கை ஓங்கி அடிக்கணும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அடி அடிங்க சொல்லு. அது என்ன திருடருங்கிற மாதிரி வந்து அடிங்க, என்ன தூக்கி போட்டு உதைங்க. சரிங்க, அடிங்க. பைத்தியம் என்ன சொன்ன? நான் சொல்ல, ஊரே சொல்லுது. என்ன இந்த ட்ரெஸ் எந்த கல்ல எடுத்தீங்க? ஜவுளி கல்ல தானே? பின்ன என்ன ஹோட்டல்ல அடக்க முடியும்? ஒரு நிமிஷம் மிஸ்டர், ஒரு ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்துருங்க, உங்களுக்கு நல்லது. ஏன் புரியல? ரொம்ப கோபத்துல இருக்கேன். இந்த அளவுக்கு யாரு என்ன கோபம் ஆக்குனது கிடையாது. இவ்வளவு பொறுமையா யாட்டியும் நான் பேசினது கிடையாது. நீங்க கோபத்துல இருக்கும்போது வெக்கப்பட்டு சொல்றீங்க. கோபத்தையே ரொம்ப கோபத்துல இருக்கேன். போன் ரீசார்ஜ் பண்ணீங்களா? அந்த உட்காந்துலேருந்து 50 தடவை கால் பண்ணுறீங்க, இன்னும் அட்டன் பண்ணாத இருக்காரு. அந்தாலும் ஒரு நிமிஷம்.
சரி மேடம், அடிங்க நான் கிளம்புறோம், டைம் ஆச்சு. இல்லைப்பா நீ கிளம்புங்களேன் கொஞ்சம். இல்லை நீங்கள் அடிங்க நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்கு மேடம், தப்பாக எடுத்துருந்தீங்க. அடிங்க நீ ரெண்டு நிமிஷம் இப்படி பேசிட்டே இருந்தாலே நீ அரை வாங்கிடுவியோன்னு பயத்தில. நீ அதான் மேடம் அடிங்க, டக்குன்னு நான் கிளம்பணும் மேடம், எனக்கு வேலை இருக்கு, ஆட்டோ வேற வெயிட் பண்ணுறது, ஃபோன் அடிச்சு வேற சொல்லிட்டேன் வர சொல்லி. இருப்பா ஒரு கால் வருது. ஹலோ. ஏங்க அது அப்புறம் பேசிக்கலாம், அடிக்க எனக்கு அது என்ன அவ்வளோ முக்கியமான கால் அது? பா முக்கியமான கால் வரும். அடிச்சிட்டீங்கன்னா நான் வேலைக்கு போகணுங்க. ஒன்றும் இல்லைங்க, சொல்லுங்க. ஹா ஹலோ. சார் இப்போ இதுவும் சேனல் நம்பருங்களா? எனக்கு நீங்கள் யாருன்னு தெரிலங்க. ராகுல்னு ஒருத்தர் கால் பண்ணார், இன்னொரு கெஸ்ட் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. முடியல, நீங்கள் பைத்தியத்தெல்லாம் கெஸ்டாக கூப்பிடுவீங்களா? இல்லை வேற ஏதாவது ரூம் வந்துருவாங்கன்னா எப்போங்க வந்துருவாங்க? 1.5 மணி நேரங்க. பைத்தியத்தெல்லாம் கெஸ்டாக கூப்பிட்டதுனால தானே மேடம் நீங்கள் வந்தீங்க? இல்லைங்க நான் வேற பேசிகிட்டு இருக்கேங்க. சார் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன் சார். இவ்வளவு நேரமா ஏன் சார் அந்த ராகுல் அவங்க எடுக்கல? 1 மணிக்கு வந்துட்டு 2 மணி ஆகுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 2 நிமிஷம்னு வந்தா காட்டிட்டு இருக்கீங்களா மேடம்? இங்க பாருப்பா, இப்ப வந்துருவாங்க. ஓகேயா, உன்னையே இன்டர்வியூ பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு நான் போயிடுறேன். ஓகேயா? புரியல. உன்னையே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ண சொல்றேன், நல்லபடியே இன்டர்வியூ முடிச்சுட்டு நீ போ. என்கிட்ட அடி ஓத வாங்கிட்டு போன மாதிரி இருக்க வேணாம். ஓகேயா? அதுதான் வேணுங்கிறேன்ல, அடிதான் வேணுங்கிறேன்ல. அடி என்ன, நான் தான் கேக்குறேன்ல. அடி அடிங்க 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 மேடம். என்ன சார் எவ்வளவு நேரம் சார்? சார் 1.5 மணி நேரம் சார். நீங்க இப்ப வரலனா தப்பா நினைச்சுக்க வேணாம், ரொம்ப நாகரிகம் கருதி பொறுமையா போயிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன மேடம் கால் மேல கால் போட்டு உட்கறது தப்பா? கலை என் தோல்ல கொஞ்சம் எடுத்து வைங்க ப்ரோ. இது பேர் கலையா? இங்க பாரு மிஸ்டர். அதாவது எங்க நான் இவ்வளவு பொறுமையா ப்ரோ இது இத எடுத்து என் தோல்ல வைங்க. இந்த காலை அறிவில அறிவில எவ்வளவு பொறுமையா இருந்துட்டு இருக்கறதே, கால் தூக்கி வச்சு போட்டுருக்க. கால் மேல போன முன்னாடி அப்படி கால் தூக்கல பண்ணியே அறிவில பொறுமையா இருந்திருக்கேன் இங்க எல்லாரத்திலும் அந்த மாதிரி கேமரா வைக்க மாட்டாங்க. பாருப்பா ஒரு வார்த்தை பேசுறேன் வாங்கிடுவேன், பல்லு கிளல கழன்றோம். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்த தான் பல்லு கிளல கழன்றோம், பாத்ரூம்ல மட்டும் தான் வச்சிருக்கோம். பல்லு கிளல கழன்றோம், பல்லு கிளல கழன்றோம் சார். ஆள் வந்ததுக்கு வெளிய கொட்டு போங்க, வெளிய கொட்டு போங்க. இல்ல நீங்க இல்லாத போது கம்முன்னு தாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு துணிச்சல் ஆயிடுச்சு போல இருக்கு. மிஸ்டர் பேர் என்ன சொன்னாங்க? ராகுல். அடியில ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காரு. ராகுல் சார் இப்ப வந்து போனீங்க, இது மேல ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காரு.
உத வாங்கிருவ. கேமராமேன் வந்து முடியா பாரு. ஸ்பிரிங் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல கேமரா முன்னாடி. எங்க என் தலைமுடிக்கு நான் அவார்டு வாங்கியிருக்கேங்க. பொரியா எங்க நான் ஒன்னு ஒண்ணு கேக்குறேன். கால் மேல கால் போட்டா தப்பு இல்ல போது. கால் மேல கால் போடுறது வேறப்பா. தோல் மேல கால் போட்டா தப்பா? கால் எடுத்து பப்பரப்பான தூக்கிட்டு உன் காலை கழுத்துக்கிட்ட கொண்டு வர. கால் மேல கால் போட்டா தப்பு இல்ல. காலே இருக்கு, காலே இருக்கு. என் காலுங்க கால் மேல கால் நான் பண்ணுவோங்க. இதுல என்னங்க உங்களுக்கு இருக்கு? இங்க பாருப்பா, நான் கால் மேலயும் கால் போடுவோம், தோல் மேலயும் கால் போடுவோம். ரொம்ப ரொம்ப படுத்திட்டு இருக்க, ரொம்ப படுத்திட்டு இருக்க. யாராவது இருக்கீங்களா? ராகுல் சார் வாங்க, கிளம்புடா போ. பேர் என்ன சொன்னாங்க? காக்கா. என் பேரு காத்துக்கருப்பு. கலையை ஷார்ட்டா சுருக்கி சொல்லுங்க. நீங்க எங்க சார் அடிக்கடி போறீங்க? பாத்ரூம் போறாங்க. அவருக்கு வயித்தால போகுது, அதனால அடிக்கடி. சார் கொஞ்சம் இவங்களை கூட்டு போறீங்களா? எங்க பாத்ரூம் போறாங்க. லூசுத்தனமா அவங்கள கூட்டு போக சொன்னேன். கூப்பிட்டு போங்க பாத்ரூமுக்கா. கூப்பிட்டு போங்க. முடிய முடி முடிய பாரு, முடிய பாரு. இது வரைக்கும் நான் எத்தனை பேர் அடி வாங்க? ஏதோ மங்குஸ்க்கு. ஆனா இவ்வளவு சாஃப்டான அடிக்கிறது நீங்க மட்டும்தான். உங்க அடி எனக்கு வலிக்கவே மாட்டேங்குது மேடம். சார் எங்க இருக்கீங்க? டேய் போடா, கிளம்புடா கிளம்புடா கிளம்பு கிளம்பு. அந்த மாதிரி டீசெண்டா நாய துரத்துற மாதிரி வரச்சிருந்தீங்கன்னா நான் போயிருப்பேன். என்ன உட்கார வச்சு சார், எஸ்கியூஸ் மீ, லைக், இது இதெல்லாம் பேச்சா இது? டேய் போ. அப்படி சொல்லுங்க மேடம், அப்படி டீசெண்டா பேசி பழகுங்க. பத்தா